தலைக்கவசம் எவ்வளவு முதன்மையானது. ஆனால் பலரும் அதை அணிவதில்லை. தலைக்கவசம் அணிய பலரும் அணியமாக இல்லை. சாலைகளில் போகும்போது எவ்வளவோ ஆட்களை நாள்தோறும் பார்க்க முடியும். அப்படி தலைக்கவசம் அணிந்திருந்தால் கூட அவர்களுடைய வண்டிகளுக்கு அணிந்திருப்பார்களே தவிர தலையில் அணிவதில்லை. அதாவது ஓரளவு தரமானதாக இருக்குமா? இருக்காது. மண்பானையை விட தரமற்றதாக இருக்கும். மண்பானை மிக மிக தரமானது, ஆனால் தலையில் அதை கவித்து செல்ல முடியாது. கடமைக்காக தலைக்கவசத்தை கையில் எடுத்து வருவார்கள். காவல்துறை இருக்கும் இடமறிந்து தலையில் மாட்டிக்கொள்வார்கள். ஏதாவது நேர்ச்சி ஏற்பட்டால் தெரியும், மொத்தமாக அவர் தப்பித்துக் கொள்வார், அவர் குடும்பம் மாட்டிக்கொள்ளும். தலைக்கவசத்தின் தேவை அனைவருக்கும் தெரியும். எனினும் ஏதோ ஒரு அலட்சியம் இருக்கிறது. காவல்துறை சொல்ல வேண்டும் என்பது அவர்களது கடமை, ஆனால் நாம் தலைக்கவசம் அணியாமல் வண்டியை ஓட்டக்கூடாது என்பது நமது பொறுப்பு என்பதை அனைவரும் முதலில் உணர வேண்டும். அனைவரும் அறிந்ததுதான், ஆனால் அதை அனைவரும் உணர வேண்டும். உணரும் போதுதான் அது நடைமுறைக்கு வரும். நெடுங்க நாட்களாக இருந்த ஒரு சிந்தனை தலைக்கவசம் பற்றி. தலைக்கவசம் அணியாமல் வருபவர்களை இடைநிறுத்தி காவல்துறை தண்டல் விதிக்கும். ஆனாலும் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் பல முறை தண்டல் விதித்தவர் கூட ஒரு முறை தலைக்கவசம் வாங்கி தன்னுயிரையும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த உயிர்களையும் பாதுகாப்பதற்கு அவர் அணியமாக இருப்பதில்லை. என்றோ ஒரு நாள் 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து கொண்டு செல்லலாம் என்ற அந்த அலட்சியம் இருக்கிறது. இது தவிர்க்க வேண்டும். இதற்கு மாற்றாக என்ன செய்யலாம் என்று சிந்திக்கும்போது, தலைக்கவசம் அணிந்து வரக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். தலைக்கவசம் அணியாமல் வருபவர்கள் பேரளமாக இருக்கிறார்கள். ஆகையினால் தலைக்கவசம் அணியாமல் வரக்கூடியவர்களை அணியாமல் வரக்கூடிய பொதுமக்களை இடைநிறுத்தி காவல்துறையோ அது தொடர்பான அதிகாரிகளோ இடைநிறுத்தி அவர்களிடம் தண்டல் வசூலிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக 200 ரூபாய் என்றால் அந்த 200 ரூபாயை வாங்கி தலைக்கவசம் அணிந்து வருபவர்களிடம் கொடுக்க வேண்டும். அதிகாரி கூட வாங்க வேண்டியதில்லை. தலைக்கவசம் அணியாமல் ஒருவர் வருகிறார் என்றால் அவரை இடைநிறுத்தி தண்டல் ₹200 தலைக்கவசம் அணிந்து அவர் உடனே வந்து கொண்டிருப்பார். யாரோ ஒருவர் அவரிடம் அதை பரிசு தொகையாக அன்பளிப்பாக தலைக்கவசம் அணியாதவர் தன்னுடைய பணத்தை எடுத்து தலைக்கவசம் அணிந்து வந்தவருக்கு கொடுக்க வேண்டும். இது ஒரு சிறந்த முறை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்படி செய்யும்போது பலரும் தலைக்கவசம் அணிய முன்வருவார்கள் என்று நான் நினைக்கிறேன். இதை அரசுக்கு ஒரு செய்தியாகவும் கொடுக்க விரும்புகிறேன். இது பற்றிய கருத்துக்களை அனைவரும் கருத்து பட்டியில் பகிரவும், தொடர்பு உடைய இடங்களுக்கு இந்த செய்தியை அனைவருக்கும் பகிரவும்.